எல்லாருக்கும் ஸ்வீட் வந்துருச்சா? ஆ ஹாப்பி. எதுக்கு சார் ஸ்வீட்டு? சாப்பிடுங்க சொல்றேன். சொன்னாதான் சாப்பிடுவோம். ஆ சரி சொல்றேன். என் தம்பி இல்ல அரவிந்த், அவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கான். என்ன சார், இதுக்கு போய் யாராவது ஸ்வீட் கொடுப்பாங்களா? நான் கொடுப்பேன். ஏன்னா அவன் பட்ட அடியோட வேல்யூ என்னன்னு எனக்கு தான் தெரியும். புரியல சார். புரியல? பைத்தியக்காரன். கல்யாணத்துக்கு முன்னாடி காதலுக்காக தாராளமா அடி வாங்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அடி வாங்க கூடாது. என்ன மாதிரி? என்னடா அரேந்தே, இந்தா அந்த நர்ஸ் ராஜகோபால் மேட்டர்ல ஆல்ரெடி பார்த்தது தானே? முதல்ல இதை கவனி, திருப்தியா? ஏன்டா நீ அடி வாங்கினதுக்கு நான் தான் காரணம் மாதிரி சொல்றியாடா நீயே? ஒரு ஐடியாவது உருப்படியா பண்ணிருக்கா நீ? உருப்படியா ஒரு ஐடியாவது கொடுத்துருக்கடா நீ? அடுத்த தினம் சொல்லு. அப்பாவி, இந்த உதவ வாங்கிருக்க, இன்னும் அந்த பொண்ணை மறக்கலையா நீ? நீ வாங்காத உதவியா நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா, பெரிய பிரச்சனை மாமன் பிரச்சனை தான். கூட இருந்து கழுத்து எடுக்கிறாரு. அவன்லாம் ஒரு ஆளுன்னுட்டு ஏன்டா உன் குடும்பத்துல எப்படா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பிறக்கிறாங்க? நான் மட்டும் நினைச்சா உன் மாமன் நம்ம பசங்களை விட்டு பார்ட் பார்ட்டா கழட்டி ஸ்டாம்ப்ல அவங்களே பார்சல் பண்ணி தெரியுமா? ஜாயின் சம்பத்தான் சும்மாவா? அன்னைக்கு எப்படி அந்த ஆளையும் அவர் பொண்ணையும் சினிமா தியேட்டருக்கு அனுப்பி வாசல நிக்க வச்சு அசியப்படுத்தல? ஜாயின் சம்பத் சூப்பர் ஆள்ரா, இப்ப கூட ஒரு சூப்பர் ஐடியோட தான் வந்திருக்கிறான். என்ன? இமிடியட்டா நேரா அந்த பொண்ணை போய் பாக்குறேன். எங்க? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லு சொல்லு. மாப்பிள, பாபா உங்களுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையா? அன்னைக்கு உங்க பொண்ணு என்ன பார்த்து வீட்டுல சிரிச்சப்பே நினைச்சேன் எப்படியும் நம்ம சம்பந்தம் பண்ண போறோம்னு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வர்றீங்களா? சொல்லிட்டு வந்துடுறேன். இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இன்னும் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி போட்டு வேலை இருக்கு. போலாமா? நான் இங்கே இருக்கேன். நர்சக்கா, இந்த எமர்ஜென்சி வார்டுல எப்ப வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? தாராளமா. எப்படி வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? குத்து உயிரும் கொல உயிரா வந்தா கூட சேர்த்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, சேர்த்துக்குங்க. நீங்க வாங்க தம்பி. வாங்க மாமா. என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமா, உனக்கு எது பிடிக்கும், ரத்த காயமா உள்காயமா? யாரு அடிக்க போறீங்க? என்ன அடிச்சுக்கு முன்னால இல்லையே, நான் பார்த்து சண்டை படமாச்சே, அது ஒருத்தன் குத்தாம பாரு. ஐயோ, தெரியாம செஞ்சுட்டாங்க, என்னைய விட்டுருங்க. அத எப்படி விட முடியும்? உன்னை நம்பி நான் ஆஸ்பத்திரியில பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். என் மாப்பிள்ள தங்கமான புள்ள, அவனை கெடுக்கிறதே வச்சுக்கலாம். சார் சார் பா, விடுங்க சார், இந்த அடி அடிக்கிறீங்களே. யோ யோ யோ, யாரும் அந்த பக்கம் போவாதீங்க, ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன் தடுக்கிற? கேட்டா பல்லு உதிர மாதிரி அடி விழும். யாரு அந்த ஆள்? நம்மள அடிப்பாரா? அந்த ஆளு நல்லவரியா, அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது, அதனால அடிக்கிறாரு. அடி வாங்குறானு அவன் அடிப்பா நம்மள. என்னமா வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமானு போயிடணும். இந்த டைலாக் எப்போ நானே பேசுன மாதிரி இருக்குது. இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஏன்னு கேட்க ஒருத்தவன் தானா உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வரமாட்டாங்கடா? கேட்க மாட்டோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே. ஆமா, இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க, நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைக்கிறீங்க? நான் ஓரமா வச்சு உதப்பேன், ஓர விட்டு உதப்பேன், நடக்க விட்டு உதப்பேன். அதை கேட்க நீ யாருடா? வந்தமா உதைக்கிறத பார்த்தமா ஓடணுமான் இருக்கணும். தேவடா, இந்த ஊர்ல எதை கேட்டாலும் அடிக்கிறாங்கல்ல. அரவிந்தே! என்னது இது? அரவிந்தே, அரவிந்தே, என்னடா பாக்குற நீ? இன்னைக்கு டிஸ்சார்ஜா? நான் அட்மிஷனு பாத்தியா, எல்லாம் இந்த ஆப்பிரிக்கா பண்ணது. சாயந்தரம் 6 மணிக்கு, ஐயோ 6 கூட காட்ட விடாம பண்ணிட்டானே. 6 மணிக்கு நடராஜன் லைப்ரரிக்கு பாணி போனி. உங்களுக்கு போன் வந்திருக்கு. வாணி,
உன்னை பார்க்கதான் இவ்வளவு தூரம் வந்தேன். பிளீஸ் என்னை பத்தி புரிய வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா? என்னையே கெட்டவனவே நினைக்கிறேன் வாணி. சத்தியமா ஒரு ஏமாத்தும் நினைக்கல வாணி. பிளீஸ் பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. பிளீஸ் நான் வெளியில போறோம். இன்னைக்கு வெளியில போக முடியாது. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. வாழ்க்கையில எதுக்குமே ஆசைப்படுறது கிடையாது. உன்ன மனைவி அடினு ஆசைப்பட்டேன். தப்பா மரியாதையா வழி விடுறீங்களா? இத பார், இந்த காயத்தை பார். இதெல்லாம் கடைசி ஒன்னாலதான் தாங்கிக்கிட்டேன். என்னைக்காவது நீ கடைப்பாங்கிற நம்பிக்கையில தான் தாங்கிக்கிட்டேன். இது கூட புரியல. உன் மனசன கல்லா வாணி. Open the door! ஒரு மனுஷனோட நியாயமான கோரி கூட வாணி. வாணி please understand me. என்ன சார் ஆச்சு? போன் பேசிட்டு ஒருத்தர் பொண்ணு கைய பிடிச்சிட்டு இருக்கா சார்? ஹலோ, நீங்க சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. அப்புறம் ஏன் அந்த பொண்ணு கை பிடிச்சிருத்த சார்? அந்த பொண்ணு லவ் பண்றியா? அதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? யோ கேரிய வண்டியில நல்லா கவனிச்சிட்டேன். பையன் உள்ளதா இருக்கிறான். ரத்ன சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அருண் யாரு என் தம்பி அரெஸ்ட் பண்ணது? மிஸ்டர் இது போலீஸ் ஸ்டேஷன், இங்க குச்சல் போடக்கூடாது. என்ன வேணும் உனக்கு? என்ன பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? தப்பண்ணவனா ஜாலியா வெளியே உலாத்திட்டு இருக்கான். ஒரு நல்லவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்கிறீ. நீங்க சும்மா இருங்க தம்பி, அவங்க அவங்க கடமையே செய்யறாங்க. இவர்கிட்ட என்ன சார் பேச்சு? அந்த கோர்ட் ஆர்டர் எடுத்து விடுங்க. வெளியில பொம்பளைங்க தைரியமா நடக்கணும்னா இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் உள்ளதான் இருக்கணும். அப்படி எத்தனை பொண்ணுகள் அவன் நடுவே கிடைச்சு. முதல் தடவை அந்த பொண்ணு தனியா இருக்கும் போது இவன் அட்டம் பண்ணிருக்கான். ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தப்பான எண்ணத்தோட அந்த பொண்ணு அவன் பாக்கல சார். அந்த பொண்ண அவன் உண்மையாவே நேசிக்கிறான் சார். அந்த பொண்ணு இவனை நேசிக்கலையே. லவ்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம் சார். லவ் பண்ண வரவங்கள கொலை பண்ண வர மாதிரி நினைக்காதீங்க. இந்த லவ் இருக்கு. இதெல்லாம் போய் இவர்கிட்ட சொல்லிட்டு இந்த வயசு மேலதான் இவர் லவ் பத்தி தெரிஞ்சு போறாரா? ஹலோ, என் தம்பியை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. மாணிக்கம் அந்த ஆளை வெளியே விடு. அருவி பாப்பா. தம்பி இதுல ஒரு கையெழுத்து போட்டுப்போம். நீ போய் கார்ல உட்கார். ஜாமீன்ல வந்துட்டா சும்மா விட்டுருவோமா? ஏன் என்னோட வீணா தகராறு பண்றீங்க? எங்க தலைவர் உன்னை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரா? எரியுது. எனக்கு எரியுது. உன்னை உழைச்சதுல தப்பே கிடையாது. என்ன பாக்குற? உன்னை 6 மாசம் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிருக்கணும். ஹலோ, எல்லாம் மீறி பேசாதீங்க. எனக்கு உதவி செஞ்சீங்க ஒரே காரணத்துக்காக கண்டபடி வளராதீங்க. வளரல் சரி. இதோ ஒரு பொண்ணு லவ் பண்ற முறையா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எந்த கூமட்டத்துல இப்படி ஒரு ஐடியா கொடுத்தான்? பின்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? நேரா அவள்கிட்ட போய் சாஷ்டாங்கமா காலில் விழுந்து, அம்மா தாயே நான் அவனை நேசிக்கிறேம்மா என்னை ஏத்துக்கா அப்படின்னு கெஞ்சி சொல்றீங்களா? போங்க சார். பொண்ணு கணத்துல அற வாங்குறது இல்ல காலில் விழுந்து கெஞ்சிருது, இதை ரெண்ட தவிர வேற எதுவும் தெரியாதா? உங்க ஃப்ரீ அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க போலாம். அரவிந்த் என்ன சொல்ல வந்தானா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். காதல பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? வாட் யூ நோ அபௌட் லவ்? யூ நோ நதிங், நதிங், அப்சல்யூட்லி நதிங் ஐ அம் ஷூர். எனக்கு தெரிஞ்சவங்க கூட காதல பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார்? குறுகிய காலம் தான், ஆனா நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். பாருங்க அந்த இன்விடேஷன் பாருங்க. இந்த மரத்தனத்துக்கு எல்லாம் காரணம் இன்விடேஷன் தான். பிளட்டி இன்விடேஷன். வாணியா வாணி? அரவிந்த் வில் யூ ஸ்டாப் இட்? Do you know the value of love? இந்த இன்விடேஷனோட வேல்யூ உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் அடிக்க முடியல தான் பைத்தியக்காரன் அழிஞ்சிட்டு. எனக்கு காதலோட சுகமும் தெரியும், அதோட சோகமும் தெரியும். எல்லாரையும் போலதான் என்னோட காதலோட ஆரம்பமும் இதமா தான் இருந்துச்சு. Thank you.
வண்டி எங்க போகுது? டவுனுக்கு போ சாமி. ஆமா, இந்த பானையில என்ன இருக்கு? எல்லாம் கூழ் பானை சாமி. கூழ் பானைங்களா? ஆமா, ரெண்டு பேர் சாப்பிடறதுக்கே இவ்வளவு கூழ்? எங்களுக்கு இல்ல சாமி, பக்கத்து ஒரு அம்மங்க இல்ல எனக்கு திருவிழா. எது இந்த பசியா வர ஏழைங்களுக்கு கூழ் காய்ச்சி ஊத்துவாங்களா? அதை சொல்றியா? சரியா சொன்னீங்க சாமி. ஏதோ வாட வீசுற மாதிரி இல்ல? அது காய்ச்சல் என்னால ஆச்சுங்களா? கூழ் புளிச்சு போச்சுங்க. ஓஹோ, இல்ல இந்த ஏரியால யாரோ கலாச்சாரம் எங்காச்சு 10-15 கிராமம் சப்ளை பண்ணிருக்காங்க தகவல் வந்திருக்கு. நேற்று கூட ரெண்டு பேர் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்களாம். உங்களுக்கு எதுக்கு? நீங்க கூழ் காய்ச்சி ஊத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பெரியவரே வாங்க, உங்களதான் வாங்க. பாவமா இல்ல, பசியோட இருப்பார் போல இருக்கு. இந்த மாரியம்மா கூழ் ஊத்துறதும் இவருக்கு ஊத்துறதும் ஒண்ணுதான். கொஞ்சம் ஊத்து. ஐயோ, சாமிக்கு படைச்ச பிறகுதான் மத்தவங்களுக்கு ஊத்துனன்னு எங்க பெரியவர் சொல்லியிருக்காருங்க. யார் இந்த பெரியவர்? அவர் செய்யற தான தர்மத்துக்கு எல்லாம் பேர் எதிர்பார்க்கறது இல்லைங்க, அதனால அவர் பேர் சொல்றது இல்லைங்க. ஓஹோ, இந்த காலத்துல இவ்வளவு பெருந்தன்மையான மனிதரா? நல்லா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அவர் கோச்சுக்க மாட்டாரு. கொஞ்சம் ஊத்து. ஊத்துறா, ஊத்துறே. முதல்ல கொஞ்சம் கூழ் ஊத்த சொன்னல, ஊத்திருந்தா அந்த பெரியவர் பிடிச்சு கொடுத்துருப்பாரா? வண்டிய பள்ளத்துக்கு திருப்பு. தள்ளடே. இதுக்கு பேரு தான புத்திசாலித்தனம். பாத்தீங்களா, போலீஸ் கிட்ட மாட்டாம எவ்வளவு சாமர்த்தியமா தப்பிச்சுட்டு வந்திருக்கானு. உங்க எல்லாரையும் விட பயங்கரமான கில்லடா இவன். ஆமா, நீ ஓடி வரும்போது வழியில ஏதாவது கிணறு பாத்தியா? இல்லைங்க. ஏதாவது தண்டவாளம் பாத்தியா? அதை தாண்டி தாங்க ஓடி வந்தேன். அப்போ ட்ரெயின் ஏதாவது போயிருக்குமே? போச்சுங்க. தலைய கொடுக்க வேண்டியதானே? நீ எல்லாம் என்ன உயிரோட இருக்க? ஒரு காரியத்தை சொன்னா ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல. வந்துட்டானுங்க. ஏயா, அந்த இன்ஸ்பெக்டர் கவர் கொடுக்க சொன்னேன், குடுத்தியாயா? குடுத்தாரு. இதே முதல்ல என்கிட்ட சொல்ல. சரி சரி, வக்கீல பார்த்து ஜாமீன் எடுக்கிறது ஏற்பாடு பண்ணு. டேய், ஏனுங்க, யாராவது வந்து பெரியவர் எங்கன்னு கேட்டா இவரு தான் பெரியவர் அனுப்பிவை. சரிங்க, எல்லாம் தண்ட சோறுங்க. இவன் இவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான், இவனால அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற 50 பேரும் கெட்டு போறாங்க. கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம். ஹாய் பாப்பா, இங்க வா, ஓடி வா. என்னங்க சார்? அதோ போறாங்களே, ஆரஞ்சு படம் கட்டிட்டு வெள்ளையா அழகா ஒரு டீச்சர். அவங்க கிட்ட நான் பேசணும்னு சொன்ன சொல்லு. சரிங்க சார். டீச்சர், அவரு உங்க கூட கொஞ்சம் பேசணுமா? யாரு? அதோ இருக்காரு அவரு. அவர் யார் எவருன்னு எனக்கு தெரியாது. அறிமுகம் இல்லாத யாரோடய நான் பேசதில்லைன்னு போய் அவர்கிட்ட சொல்லு. சரிங்க டீச்சர். அந்த டீச்சருக்கு உங்களை யாருன்னு தெரியாதான். அதனால முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எல்லாம் பேச மாட்டாங்களாம். ஓஹோ, பேச மாட்டாங்களா? பார்த்து எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நான் ஒர்க் பண்ற ஸ்கூல் முன்னாடி வந்து நிக்காதீங்க. வந்தா என்ன? யாரா தப்பா நினைப்பாங்க? ஓஹோ, அதாவது நான் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க பேர் மட்டும் கேட்டக்கூடாது. அதானே? உங்களால என்ன கெட்ட பேர் வந்தா அதை நான் பெருசாவே நினைக்க மாட்டேன். ஆனா என்னால உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. நீங்க செய்யற உத்தியோகத்துக்கும் அது நல்லது இல்ல. இத பாருங்க, உங்களை பத்தி யாருமே எப்பவும் எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? சே, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? தெரியாம போச்ச. சரி, கோச்சுக்காத. இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம பொண்ணான நேரம்லாம் வேஸ்ட் ஆயிரும். நம்ம ரெண்டு பேரும் சினிமாக்கு போறோம். நமக்காக ஸ்பெஷலா ரெண்டு சேர் போட்டிருக்காங்க, தனியா தான் உட்காந்து பாக்குறோம். அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஒரு சிட்டே உட்கார்றது, தொட்டு தொட்டு பேசுறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. தெரிஞ்சு போச்சு. நம்ம காதல் சுத்த சைவம், வெஜிடேரியன். அப்படி இருக்கிறதா நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது. என்ன பொறுத்த வரலாம், ஒரு பொண்ணு கழுத்துல ரெண்டு முடிச்சு போட்ட பிறகு கூட ஒரு ஆணோட கை அவன் மேல படக்கூடாது. மூணாவது முடிச்சு போட்ட பிறகுதான் அவன் கைய அவன் மேல படணும். அடே, எங்க அப்பா, கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அது சரி, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சந்திக்கிறதுனா எங்க? எங்க வீட்டுல. உங்க அப்பா சம்மதிப்பாரு? சம்மதிப்பாரு. நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு அப்புறம்
அப்படின்ற நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அப்பாவை பார்த்து பேசுறேன்.